Students, next I am going to explain about the shift in the demand curve. Due to changes in price, if the uh, in increase or decrease in demand occurs, increase in uh, decrease demand occurs, that is movement of demand curve. But if the any changes in the other things, that is price of the substitutes and then price of the commodity. Uh, taste of the consumer, preference of the consumer, fashion of the consumer, income of the consumer, that means shift in the demand curve. If any changes due to taste, preference, income, and price of substitutes of the commodity, that if any changes in the quantity demanded occurs, means that is called shift in demand curve.

நான் ஒரிஜினல் demand டிடி ஒன் டி ஒன் ஒரிஜினல் டிமாண்ட்காவ் டி ஒன் அண்ட் ப்ரைஸ் இஸ் ஓபி ஒன் த demanded டிமாண்டட் due ஒன் டியூ in சேஞ்சஸ் இன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் அதாவது ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது only the other things. அதர் திங்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கோம் அதாவது இங்கே ப்ரைஸ் பாருங்கள் அதே தான் இருக்குது சேமாக இருக்குது எல்லா குவான்டிட்டிலையுமே சேமாக தான் இருக்குது ஸோ ஓக்யூ ஒன்னுலையும் அதே ப்ரைஸ் தான் ஓக்யூ டூலையும் அதே ப்ரைஸ் தான் அப்போ ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனால் எதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் தென் இன்கம் ஆஃப் த கன்சியூமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ஏதாவது சேஞ்சஸ்னால் டிமாண்ட் கர்வ் வந்து க்யூ ஒன்னுலேருந்து க்யூ டூக்கு சேஞ்ச் ஷிஃப்ட் ஆகிருக்கு மேலேருந்து கீழே வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படி ஷிஃப்ட் ஆனால் அதுக்கு பேர் ஷிஃப்டின் டிமாண்ட் கவ் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது ப்ரைஸில் வர்ற சேஞ்சஸ்னால வர்றதை மூமெண்ட் ஆஃப் த டிமாண்டு கர்வுன்னு சொல்கிறோம் ப்ரைஸை தவிர மற்ற காரணிகள்னால் வரக்கூடிய சேஞ்சஸை சிஃப்டின் டிமாண்டுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டூ பாயிண்ட் எய்ட் டயக்ராம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டயக்ராமில் உங்களுக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க அதாவது அதர் திங்ஸ்னால் வரக்கூடிய சேஞ்சஸ் குவான்டிட்டி டிமாண்டடில் வரக்கூடிய சேஞ்சஸ் ஸோ இங்கே வந்து டிமாண்டு வந்து குறையுது ஓக்யூ ஒன்னுல இருந்து ஓக்யூ டூக்கு குறையுது டிக்ரீஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு டயக்ராமில் பாருங்களேன் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலை ஓபி ஒன்னாக தான் இருக்குது பட் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து ஓக்யூ ஒன்னுலேருந்து ஓக்யூ டூக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ டிமாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கு கீழேருந்து மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கு ஏலேருந்து பிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்போ என்ன காரணம் அப்படின்னா ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது பட்டு அதர் திங்ஸில் ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டிடியூட்ஸ் இன்கம் ஆஃப் த கன்சியூமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் சேஞ்சஸ் ஸோ டியூ டு த அதர் திங்ஸ்

எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபாலோஸ் அ சேஞ்ச் இன் ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து எதை சொல்லணும் அப்படின்னா டியூ டு சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் த குவாண்டிட்டி டிமாண்டட் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் குவான்டிட்டியில் வர சேஞ்சஸ்க்கு முக்கிய காரணம் ப்ரைஸ் தான் அப்போ ப்ரை அதர் திங்ஸ் ரிமைண்ட்ஸ் த சேம் அதாவது நான் என்னென்ன சொல்றேன் ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட்ஸு இன்கம் ஆஃப் த கன்சியூமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ஃபேக்டர்ஸ் மற்ற ஃபேக்டரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது பட் ப்ரைஸ் சேஞ்சஸ்னால டிமாண்ட் சேஞ்சஸில் வரக்கூடியதை எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் டிமாண்டை எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் டிமாண்ட் சொல்லலாம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டும் டெக்னிக்கல் டர்ம் யூஸ்டு பை த எக்ஸ் டு டிஸ்கிரைப் டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் குவாண்டிட்டி டிமாண்ட் ஃபார் டு சேஞ்ச் இன் இட்ஸ் ப்ரைஸ் ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தேம் அண்ட் கான்ட்ராக்ஷன் டிமாண்ட் பிரைஸ் டிகிரீஸ் த டிமாண்ட் இன்க்ரீஸ் தட் இஸ் கால்ட் எக்ஸ்டென்ஷன் இஃப் த ப்ரைஸ் இன்க்ரீஸ் த டிமாண்ட் டிக்ரீஸ் தட் இஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமண்ட் ஸோ இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் எவ்வளவு ப்ரைஸ் குறையுது எவ்வளவு டிமாண்ட் கூடுது எவ்வளவு ப்ரைஸ் கூடுது எவ்வளவு டிமாண்ட் குறையுது அந்த அளவை சொல்கிறது அதாவது எவ்வளவு டிகிரி த டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் அ கமாடிட்டி டியூ டு எ சேஞ்ச் இன் இட்ஸ் ப்ரைஸ் ப்ரைஸில் வர்ற சேஞ்சஸ்னால பிரைஸ் எவ்வளவு கூடுது டிமாண்ட் எவ்வளோ குறையுது பிரைஸ் எவ்வளவு குறையுது டிமாண்ட் எவ்வளோ கூடுது அந்த அளவை சொல்றதுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்ட் பை த எக்கனாமிஸ்ட் டு டிஸ்கிரைப் த டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் அ கமாடிட்டி டியூ டு சேஞ்சஸ் இன் இட்ஸ் ப்ரைஸ் ஸோ ஸ்டோனியர் அண்ட் ஹேக் வந்து ஒரு எக்ஸ்பிளே ஒரு ட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஈஸியான டெஃபினேஷன் தான் ஸோ நீங்கள் அழகாக அதை வந்து பார்த்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் புக்கில் ஸோ எலாஸ்டிஸ் எலாஸ்டிக் டிமாண்ட் ஆர் மோர் எலாஸ்டிக் டிமேண்ட் அதாவது எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் எலாஸ்டிக் டிமாண்ட் இருக்கும் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இன் எலாஸ்டிக் டிமாண்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் கொஞ்சம் கிளியராக இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள்

ஆனால் எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஃபுட் மெடிசின் ஸ்பைசஸ் இன்எலாஸ்டிக் டிமாண்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஹேஸ் அ லிட்டில் இம்பேக்ட் ஆஃப் த குவாண்டிட்டி டிமாண்டட் பை த கன்சூமர் அதாவது எதில் அதிகமான சேஞ்சஸ் வருதோ அது வந்து எலாஸ்டிக் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க எதில் வந்து அதிகமான அளவு சேஞ்சஸ் வரலையோ அதோட ப்ரைஸ் சேஞ்சஸ்னால அதில் குவான்டிட்டி டிமாண்டில் அதிக அளவில் சேஞ்சஸ் வரலையோ லிட்டில் பிட் ஆஃப் இம்பேக்ட் ஓன்லி அக்கர்டு மீன்ஸ் தட் இஸ் கால்ட் இன் எலாஸ்டிக் டிமாண்ட் ஸோ நெக்ஸ்ட் வி வில் எக்ஸ்பிளைன் த டிமண்ட் ஃபார் அ கமாடிட்டி இஸ் செட் டு பி எலாஸ்டிக் தென் த குவான்டிட்டி டிமாண்டெட் இன்க்ரீஸஸ் பை எ லார்ஜ் அமௌண்ட் டியூ டு லிட்டில் ஃபால் இன் த ப்ரைஸ் அதாவது டிமேண்ட் ஃபார் த கமாடிட்டி வந்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் எப்போ எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோன்னா குவான்டிட்டி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது லார்ஜ் அளவு லார்ஜ் அமௌண்ட்டில் அதிகமான அளவில் குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு முக்கிய காரணம் லிட்டில் ஃபால் இன் ப்ரைஸ் லிட்டில் ஃபால் இன் த ப்ரைஸ் Due to changes in the little fall in the price, the quantity demanded increases by a large amount. It is called elastic. And to be more scientific elastic demand is called more elastic demand. So, அதுகம்மான் அலவுளை changes வக்கொண்டு வருது. ஆனால் چின்ன changes மட்டுதுதான் price வருது. அதுக்கு தான் Elastic. Elastic எலாஸ்டிக் டிமாண்ட் எலாஸ்டிக் டிமாண்டுக்கு இன்னொரு பேர் மோர் எலாஸ்டிக் டிமண்ட் ஸோ எலாஸ்டிக் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி விரிவடையும் தேவை இல்லைன்னா அது சுருங்கிக்கிடும் அப்போ டிமாண்ட் வந்து டி விரிவடையுது சுருங்குது அதுக்கு பேர் தான் எலாஸ்டிக் டிமாண்ட் ஸோ டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமண்ட் Four types of elasticity of dem demand price elasticity of demand, income elasticity of demand, cross elasticity of demand, and advertising elasticity of demand. So, there are four types of elasticity of demand price, income, cross, and advertising elasticity of demand. So, next video, I am going to explain what is price elasticity of demand and how can we calculate the price elasticity of demand so do you clear what is elastic demand what is elasticity of demand the changes due to a changes in price the quantity demanded also increase or decrease so the degree of responsiveness of a quantity demanded to a commodity due to changes in its price it is called Elasticity of demand. So, the, there are four types of elasticity of demand, and let us see one by one.